காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது அசுரப்போக்கு தோன்றுவது ஏன் தொன்னூற்றி ஒன்பது பர்சன்ட் ஜெயிப்பது அசுரர்கள்தான் ஒரு பர்சன்ட் தேவர்கள் ஜெயிக்கிற போது பரம இருக்கிறது ஏதோ ஒரு நிறைவு தெரிகிறது ஹிருதயம் அப்போதுதான் பிரசன்னமாக இருக்கிறது மறுபடி இருட்டு வந்து மூடுகிறது அசுரர்கள் ஜெயிக்கட்டும் என்று தோன்றுகிறது அவர்களும் ஜெயத்துக்கு மேல் ஜெயம் பட்டுக்கொண்டே போகிறார்கள் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் இத்தனை ஜெயத்திலும் உள்மனசு மனசு நிறையவே இல்லை தெளியவே இல்லை மேலும் கலங்கி குழம்பி கும்பியாகத்தான் போயிருக்கிறது என்று தெரிகிறது துக்கம் துக்கமாக வருகிறது இப்படி புத்தி பாழா போச்சே என்று அழுகிறோம் இனிமேலே இப்படி பண்ணுவதில்லை என்று தீர்மானம் செய்து கொள்கிறோம் தீர்மானம் ரொம்ப பலமாக இருக்கிற சமயத்தில் மட்டும் அடுத்த தடவை அந்த மாதிரி உணர்ச்சிகள் ஏற்பட்டால் அதன் வேகத்தை மட்டுப்படுத்தி தட்டிவிடுகிறோம் ஆனாலும் இப்படி ஒரு தடவை இரண்டு தடவை தட்டிவிட்டாலும் அப்புறம் நமக்கே தெரியாமல் அந்த வேகம் அது காமமோ குரோதமோ பொறாமையோ பொருளாசையோ எதுவோ ஒன்று அது நம்மை அடித்துக்கொண்டு போக விட்டுவிடுகிறோம் இப்படி அசுர சக்திகளின் ஆவேசத்தில் செய்கிற எல்லாம் பாவங்களாக நம்முடைய கர்மா கணக்கு புஸ்தகத்தில் ஏறிவிடுகின்றன யாரோ நம்முடைய பிடரியை பிடித்து தள்ளுகிற மாதிரி நாம் இப்படி பாவத்தை பண்ணுகிறோமே இது எதனால் என்று இதை பற்றித்தான் அர்ஜுனன் கீதையில் பகவானை கேட்கிறான் அதகேன பிரயுக்தோ அயம் பாவம் சரதி புருஷக அனிச்சனபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதி என்பவர் கிருஷ்ணரின் மூதாதையரில் ஒருவர் குல குலத்தோன்றல் ஆனதால் அவரை வார்ஷ்ணேய என்று கூப்பிட்டு அர்ஜுனன் கேட்கிறான் குந்தி பிள்ளை என்பதால் இவனை அவர் கவுந்தேய கவுந்தேய என்று கூப்பிட்டு உபதேசம் பண்ணுகிற மாதிரி இவன் அவரை வார்ஷ்ணேய என்று கூப்பிட்டு கேள்வி கேட்கிறான்